Hello everyone, back to our channel Life Style of Stara. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன். நானும் இங்க சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்கறோம்னா, நீங்களே பார்த்திருப்பீங்க how to make கட்டர் அட் ஹோம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம். அண்ட் இதில் வந்து சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் வச்சு தான் இந்த கட்டர் வந்து மேக் பண்ணும். ஏன்னா கட்டர் வந்து ஒரு நைஃப், அதனால கட்டர் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ரொம்பவே சேஃப்டி மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம், சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இந்த பிளேடு வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குங்க. என் கையில் கூட கொஞ்சம் கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அது எல்லாமே நான் காட்டுறேன், சரிங்களா? அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அந்த கவரை பிரித்தப்பயே வந்து எனக்கு கவரை பிரித்த லைட்டாக பிரிச்சுட்டு அப்படியே லைட்டாக எடுக்கும் போது என்னாச்சுன்னா அப்படியே கையில் பட்டு ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு அப்படியே பிளட் லாஸ் ஆகிடுச்சு, ரெண்டு இடத்துல அப்படி பட்டுச்சு. ஸோ அந்த ஒட்டை முதல்ல ரொம்ப பட்டுருச்சு. எனக்கு அப்படியே வலி தாங்க முடியல. ஸோ நீங்கள் ஒரு கிட்ஸ் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் குட்டீஸாக இருந்தால் உங்கள் அம்மா அப்பா கிட்டே கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கே எப்படி ஆச்சுன்னா நீங்கள் குட்டீஸ்லாம் எப்படி வலி தாங்குவீங்க. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிடணும். அந்த கேர்வ்டு பார்ட்டில் இருக்க அதெல்லாம் நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக கட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேர்வ்டு பார்ட்லாம் கரெக்டாக அந்த லைனுக்கு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. நான் பார்த்து கட் பண்ணேன். எப்படி கட் பண்ணாலும் இன்னொரு இடத்துல வந்து லைட்டாக கீச்சிச்சு. எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் செஞ்சேன். ஸோ இது யார் கேட்டாங்க அப்படின்ட்டுனா யாரோ ஸ்டாரா சம்திங் கேட்டாங்க. ஸ்டாரா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. கட்டர் செஞ்சு ஹோம்மேட் கட்டர், அப்புறம் ஹோம்மேட் க்ளூலாம் செஞ்சாங்க. அதனால் வந்து நான் வந்து இது செய்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஐஸ்டிக்கில் நான் வந்து இது பிஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐஸ்டிக்கில் வந்து க்ளூ ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்களா, க்ளூ ஒட்டிட்டுறது தெரியுது. க்ளூ நல்லா ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேலே நல்லா க்ளூ போட்டு க்ளூ கன் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்ககிட்ட க்ளூ கன் இல்லை, நான் க்ளூ கன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த சூப்பர் க்ளூ இருக்கும், அந்த ஃபெவிகால் இருக்கும், அந்த செப்பல்ஸ்க்குலாம் பிஞ்ச் போனால் ரொம்ப ஸ்ட்ராங் க்ளூலாம் என்னமோ இருக்கோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து ஸோ நல்லா ஒட்டிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட க்ளூ கன் இருக்கனால நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ரெண்டு ஸ்டிக்கையும் ஒட்டியாச்சு, கரெக்டாக வந்து ஒட்டிடணும். சரி, ஒட்டிட்டேன், மேஜிக் வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஒட்டிட்டு அந்த சைட் பார்ட்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. ஸோ க்ளூ கன் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ட்ரை பண்ண தெரியாது. அப்படி ட்ரை பண்ண தெரியலனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நல்லா ஒட்டிட்டு நம்ம டெக்கரேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒட்டினால வந்து லைட்டாக இதாக இருக்குது. அதனால் நான் அந்த பிளேடு வச்சு எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளேடு வந்து அப்படியே அந்த இதையே எடுக்குது, அந்த ஐஸ் குச்சியே அந்த இதையே எடுக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு அந்த வேஸ்ட் அந்த பகுதியெல்லாம் நான் அழகாக நல்லா ஸ்க்ரீச் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து ஈஸியாக ஒட்ட முடியும், அதனால தான், சரிங்களா? இப்போ வந்து அது கரெக்டாக எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நான் கமெண்ட் பண்ணனால நான் வந்து எனக்கு வந்து ஐடியா கிடச்சிச்சு. இதே மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொன்னதை நான் கண்டிப்பாக செய்வேன். இப்போ வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா?
உங்களுக்கு விருப்பமா இருந்தா தான் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையே இல்லை. நான் சும்மா வந்து என் ஆசைக்கு வந்து பண்ணினேன். ரெடி ஆயிடுச்சு, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரை பண்ண வந்தாச்சு. செம்ம ட்ரைங்க, செம்மையாக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் தான் இது, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். செம்ம செம 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 போங்க. நான் கரெக்டாக கட் பண்ணியும் காட்டுறேன். சூப்பராக கட்டர் ஒர்க் ஆகுது. சூப்பர் சூப்பர் சூப்பராக வந்து கட்டர் ஒர்க் ஆகுது. செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போடுறேன். ஒரு குட்டி 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 பாக்ஸ் போடுறேன். அந்த பாக்ஸை நம்ம அப்படியே அழகாக சூப்பராக வந்து எடுக்கிறோம். நான் கட்டர் வச்சு தான் போடுறேன். உண்மையிலுமே கட்டர் வச்சு தான் போடுறேன். அதை வந்து பின்னாடி இருந்து லைட்டாக வருஷம் வந்துடுச்சு. நம்ம கட்டர் வச்சு சொல்கிறது அப்படி நிஜமாக எப்படி அந்த ஒரிஜினலாக அந்த கம்பெனியில் வாங்குகிற அந்த கடையில் வாங்குற அந்த கட்டர் மாதிரியே ஒர்க் ஆகுது. நம்ம கட்டுறோம் ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், சரிங்களா? அதுதான் நான் முக்கியமாக சொல்கிறது, சேஃப்டி தான். நான் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷாப் திங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. உங்களோட கொஞ்சம் பிளட் லாஸ் பண்ணாலும் ஒரு சொட்டு ரத்தம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பெரிய பாக்ஸை நான் அழகாக கட் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து பார்க்கலாம். மேஜிக்காக போகுது, வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து வந்துடுச்சு. சூப்பராக நான் எடுக்கிறேன் பாருங்கள், செம்மையாக வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக செம்மையாக சூப்பராக பாப்பாப்பாப்பு செம்ம மேஜிக்ஃபுல்லாக சூப்பராக நம்ம கத்தி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வருது, வாயில் வருது. இப்படி பார்த்தோன்னே அதுவும் அந்த பிங்க் டேப் வந்து நம்ம ரோல் பண்ணும்போது ஃபென்டாஸ்டிக், கார்ட்லஸ், செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு வார்த்தையே இல்லை சொல்ல வர. நான் வந்து எதை கட் பண்ணுறேன்னா அந்த ஐஸ் பூச்சியை கட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஐஸ் குச்சிலாம் வருது பாருங்கள், கீழே அந்த டேப் கிட்ட விழுந்திருக்கு பாருங்கள். சூப்பர் சூப்பர். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட கட்டர் ரெடி, நம்மளோட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக எல்லாமே. நம்மளோட எல்லா வீடியோஸுமே எல்லோரும் தொடர்ந்து பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் வீடியோ போட்டிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இதை இந்த மூணு ப்ளஸ் க்ளூ ப்ளஸ் அந்த இது மட்டும் இருந்தால் மட்டும் போதும். அப்புறம் வந்து நீங்கள் வெட்டிட்டோன்னா அந்த பாதி பக்கமில் இருக்கும்ல, தயவு செய்து அதெல்லாம் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க. யாராவது கால் பட்டால் அந்த காலை கண்டிப்பாக அதை கிழிச்சு விட்டுரும். அதனால் நான் ரொம்ப கட்டுறேன். இப்போ வந்து நான் கத்திரிக்கோலை வந்து ஒன்று கட் பண்ணுறேன், அது பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ வந்து நான் கட்டரில் ஒன்று கட் பண்ணேன். நிஜமாக அது ஒன்று, இது வந்து கத்திரிக்கோல்ல, இன்னொன்று வந்து கட்டரில் வந்து கட் பண்ணேன். நம்ம ஹோம்மேடு, அதுதான் இது. ஒரே டிஃப்ரென்ஸ் தாங்க, ஒரே டிஃப்ரென்ஸ் தான் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம ஈஸியாக முறையில் நம்ம அழகான இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான டேப்பை ரெடி வீட்லேயே ரெடி பண்ணலாம். அதே மாதிரி அந்த இதை ரெடி பண்ணோடனே அந்த ப்ளஸ் பக்கத்தில் வச்சு நீங்கள் அந்த வெட்டர் பக்கத்தில் பிடிச்சி எடுக்காதீங்க. அதுக்கு எதாவது நீ கவர் பண்ணி விட்டுறீங்க. அதுதான் வீடியோ முடிஞ்சிச்சு. பை பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். இருப்பேனே மனசில் தான் முனை எழுதி.